நம்ம பார்க்க போற டாபிக் வந்து அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ்ல ஒரு ஒரு புது டாபிக் எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் த்ரூ கேசஸ் அப்படிங்கிற ஹெட்டிங் பார்க்குறோம். அதுக்கு இன்னொரு பேர் வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் எக்ஸ் கேத்தோட் ரேஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். தமிழில் வந்து வாயுக்களின் வழியே மின்னிறக்கம் கேத்தோடு கதிர்களை உருவாக்குதல். அதாவது கேத்தோடு கதிர்கள் அப்படிங்கிறது வந்து குரூப் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். இதுக்கு முன்னாடி நமக்கு இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்கும்போது சொல்லியிருந்தேன், உலகத்தில் உள்ள பொருட்கள் எல்லாவற்றினுடைய அடிப்படை வந்து அணு இல்லையா ஆட்டம் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். இந்த ஆட்டமில் என்னென்ன துகள்கள் இருக்குன்னா மூன்று விதமான துகள்கள் இருக்குன்னு நம்ம படித்தோம். புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் மற்றும் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிற மூன்று துகள்கள் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம சொல்லியிருக்கோம். இதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா முதல் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட துகள் வந்து எலக்ட்ரான்கள் தான். இதில் ஜேஜே தாம்சன் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் தான் முதல் முதல்ல அணு எப்படி இருக்கும்னு சொல்கிறார். அணு மாதிரிகள் ஆட்டம் மாடலில் ஃபஸ்ட் ஆட்டம் மாடலை வந்து கொடுத்தது வந்து ஜேஜே தாம்சன் தான். அதே சயின்டிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா முதல் முதல்ல வந்து எலக்ட்ரான்களை வந்து அவர் தான் கண்டுபிடிக்கிறாரு. எலக்ட்ரான்கள்ங்கிறத வந்து குரூப்பாக இருக்கும்போது நம்ம அந்த கேத்தோட் ரேஸ் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த கேத்தோட் ரேஸ் எப்படி உருவாக்குறாங்க அப்படிங்கிற மெத்தடு தான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு அந்த எக்ஸ்பிரிமெண்ட் வந்து நம்ம சொல்லிடுறோம். இதில் பொதுவாக வந்து இந்த சோதனையில் அவங்க கேத்தோடு ரே தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்சி கண்டுபிடிச்சது கிடையாது. இது வேறு ஒரு சோதனை செய்யும்போது ஆக்சிடெண்ட்டாக கிடச்ச ஒரு ஆன்சர் தான் இங்கே கேத்தோட் ரேஸ். ஸோ இவங்க எதுக்காக இந்த சோதனைகள் செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்சாரத்தை காற்றின் வழியாக அனுப்புறதுக்கு வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த மின்சாரத்தை வந்து காற்றின் வழியாக அனுப்புறது வந்து மிக மிக கடினமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து கட்டுரா எலக்ட்ரான்கள் இல்லை. ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருந்ததுனால தான் அந்த மெட்டீரியலால் ஈஸியாக எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ண முடியும். ஆனால் இங்கே நம்ம சொல்லக்கூடிய காற்று வந்து ஒரு அரிது கடத்தி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது வந்து பேட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. இப்போ சயின்டிஸ்ட் அது வழியாக எப்படியாவது நம்ம மின்சாரத்தை பாய வைக்கணும் அப்படின்னு வந்து பார்க்கும்போது அவங்ககிட்ட ரெண்டு மெத்தட்ஸ் வந்து இருக்குது. நம்ம ஒரு ஏர் மாலிக்யூல்ஸ் ஏர் வழியாக எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணுறதுக்கு. என்ன அப்படின்னா ஒரு கண்டெய்னரில் ஏர் மாலிக்யூல்ஸை வந்து நம்ம அடைச்சி வச்சுட்டு அதில் அது வழியாக வந்து எக்ஸ் கதிர்களை வந்து நம்ம அனுப்புறோம் இல்லையா. எக்ஸ்ரேஸை வந்து நீங்கள் பாஸ் பண்ணும்போது அங்கே அயனைசேஷன் நடக்கும், ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இது ஒரு முறை. இன்னொரு முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் உள்ளுக்குள்ளே வந்து ப்ரெஷரை வந்து சேஞ்ச் பண்ணுறது. ஸோ உள்ளே வந்து லோ ப்ரெஷரும் அடுத்தது ஹை பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸும் இல்லையா, குறைந்த அழுத்தமும் மிக அதிக மின்னழுத்த வேறுபாடும் நீங்கள் கொடுத்தீங்கனாலும் உங்களால் காற்றின் வழியாக மின்சாரத்தை அனுப்ப முடியும். ஸோ இப்போ நம்ம இந்த ரெண்டாவது முறை மூலமாக தான் மின்சாரத்தை வந்து எப்படி உருவாக்குறாங்க, சரி எப்படி வந்து கேத்தோடு கதிர்களை உருவாக்குறாங்க அப்படிங்கிறத இங்கே வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த சோதனை குழாய்க்கு பேர் வந்து டிஸ்சார்ஜ் டியூப் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். மின்னிறக்க குழாய். சரி, ஃபஸ்ட்டு டிஸ்சார்ஜ் டியூப் எப்படி இருக்குங்கிற அதனுடைய அமைப்பு வந்து உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இது வந்து ஒரு மிக நீளமான ஒரு கண்ணாடியால் ஆன ஒரு கடினமான கண்ணாடியால் செய்யப்பட்ட ஒரு குழாய் வந்து இந்த இடத்துல எடுத்துக்கிறாங்க. கண்ணாடியால் ஆன ஒரு குழாய் வந்து எடுத்துருக்காங்க. இந்த இந்த கண்ணாடியாலான குழாய்க்கு உள்ளே வந்து இரண்டு உலோக தகடுகள் வந்து வைக்கப்படுது. இதில் ஒரு உலோக தகடு பேட்டரியினுடைய எதிர்மின் முனையோடு இணைக்கிறோம். அடுத்தது இன்னொரு உலோக தகடை வந்து பேட்டரியோட நேர்மின் முனையோடு நம்ம இணைச்சிடணும். இதில் எதிர்மின் முனையோடு இணைக்கப்பட்ட அந்த தகடை வந்து கேத்தோடு அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். அடுத்தது நேர்மின் முனையோடு இணைக்கப்பட்ட அந்த தகடை வந்து ஆனோடு அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த பேட்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா 50 kV மின்னழுத்தம் நம்ம கொடுக்குறோம். இதில் கிலோ அப்படின்னா எவ்வளோ நமக்கு தெரியும், 1000 இல்லையா. அப்போ 50000 volt மின்னழுத்தம் இரண்டு தட்டுகளுக்கு இடையில் இங்கே தரப்படுது அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து குழாய்க்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு குறைந்த அழுத்தத்தை வந்து உருவாக்குறதுக்காக இது வந்து ஒரு இணைப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது எதனோட இணைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ ப்ரெஷர் கேஜ் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ உள்ளுக்குள்ளே ப்ரெஷரை வந்து கம்மி பண்ணுறதுக்காக இதை நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ இதில் நீங்கள் ப்ரெஷரை வேரி பண்ணலாம். இந்த குழாய்க்குள்ளே உங்களுக்கு எவ்வளவு ப்ரெஷர் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரியாக இதை வந்து நம்ம மாற்ற முடியும் அப்படின்னு வந்து நம்ம இங்கே பார்க்கோம். அதுக்கடுத்தது இதில் வந்து லோ ப்ரெஷர் கேஜ் அண்டு ஹை பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ரெண்டுமே கொடுக்கறதுக்கு தகுந்த மாதிரி இதை நம்ம அமைப்பு எடுத்துருக்கோம். இதனுடைய நீளம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 cm இருக்கிற மாதிரி இந்த குழாய் வந்து நம்ம எடுத்துருக்கோம். அண்ட் இதனுடைய விட்டம் டயமீட்டர் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4 cm இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துருக்கோம்.
ஓகே. ஸோ இதுதான் வந்து ஒரு டிஸ்சார்ஜ் டியூபோட ஒரு ஒரு அமைப்பு. இப்போ இதில் எப்படி வந்து கேத்தோட் ரேஸை ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதில் உள்ளுக்குள்ளே இருக்க ப்ரெஷரை வந்து நம்ம தொடர்ச்சியாக வேரி பண்ணிக்கிட்டே இருக்கும். தொடக்கத்தில் இதுக்குள்ளே நம்ம சாதாரணமாக இருக்கக்கூடிய அறையில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். இதுக்குள்ளே நம்ம மெயின்டைன் பண்ணக்கூடியது வந்து 110 மில்லிமீட்டர் ஆஃப் மெர்குரி ப்ரெஷர் வந்து முதல்ல மெயின்டைன் பண்ணுறோம். இதுவே மிக குறைந்த மிக குறைவான அழுத்தம் தான். ஸோ இந்த குறைந்த மின்னழுத்தத்தில் ஏதாவது உள்ளுக்குள்ளே டிஸ்சார்ஜ் நடக்குதா அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். டிஸ்சார்ஜ் எதுவும் நடக்கிறது இல்லை. டிஸ்சார்ஜ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, அதாவது எலக்ட்ரான்கள் வந்து உருவாகிறது தான் டிஸ்சார்ஜ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நோ டிஸ்சார்ஜ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ரெண்டாவது, இன்னும் அழுத்தத்தை குறைக்கிறாங்க குழாய்க்குள்ளே இந்த லோ ப்ரெஷர் கேஜுங்கிற இந்த இதை அட்ஜஸ்ட் பண்ணி. அப்போ உள்ளே வந்து நம்ம 100 mm ஆஃப் மெர்குரி ப்ரெஷர் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். ப்ரெஷர் இன்னும் கம்மியாகுது. இப்போ உள்ளுக்குள்ளே ஏதாவது ப்ராசஸ் நடக்குதுன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்கள் வந்து உள்ள நடக்க ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம் கிராக்லிங் சவுண்டோட இர்ரெகுலர் ஸ்ட்ரீக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். அதாவது இர்ரெகுலர் ஸ்ட்ரீக்ஸ், இர்ரெகுலர் ஸ்ட்ரீக்ஸ் வித் கிராக்லிங் சவுண்டு, இர்ரெகுலர் ஸ்ட்ரீக்ஸ் வித் கிராக்லிங் சவுண்ட். அதாவது தொடர்ச்சியற்ற சில ஒளி கீற்றுகள், மின்னல் வரும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா. ஸோ இப்போ அது போல் சில வெளிச்ச கீற்றுகள் வந்து தோன்றி தோன்றி மறையுது இந்த ஆனோடுக்கு கேத்தோடுக்கு நடுவில். அது போல் படபடாங்கிற ஒரு பட்டாசு வெடிக்கிற மாதிரியான ஒரு ஒளி வந்து இதுக்கு நடுவில் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. அப்போ இர்ரெகுலர் ஸ்ட்ரீக்ஸ் கிராக்லிங் சவுண்ட் எங்கே கிடைக்குதுன்னா 100 mm ஆஃப் மெர்குரி ப்ரெஷரில் கிடைக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அடுத்தது மூணாவதாக 10 mm ஆஃப் மெர்குரி ப்ரெஷருக்கு இன்னும் கம்மி பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆனோடிலிருந்து கேத்தோடை நோக்கி சில கதிர்கள் வந்து போகுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியுது. ஸோ இதுக்கு பேர் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா பாசிட்டிவ் காலம் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம். ஸோ இதுக்கு பேர் வந்து பாசிட்டிவ் காலம். ஓகே. ஸோ இதுக்கு அடுத்தது இதுவே பார்த்தீங்கன்னா இதுவே ஆக்சுவலாக ஒரு டிஸ்கவரி. இந்த 10 mm ஆஃப் HG-ல உங்களுக்கு கிடைக்கிற பாசிட்டிவ் காலங்கிறதே வந்து ஆக்சுவலாக வந்து ஆனோடு ரேஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது புரோட்டான்களினுடைய டிஸ்கவரியாக அதை எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து மிஸ் பண்ணுறாரு இந்த சயின்டிஸ்ட் ஜேஜே தாம்சன் வந்து கேத்தோடு கதிர்கள்ங்கிற எலக்ட்ரான் கூட்டத்தை தான் கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து 10 mm-லேயே அவருக்கு ஒரு டிஸ்கவரியாக அவர் மிஸ் பண்ணியிருக்காரு. அப்போ ஆனோடு ரேஸ்ன்னு சொல்லக்கூடிய புரோட்டான்கள் வந்து இங்கேயே கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனோடிலேருந்து உருவாகி கேத்தோடு நோக்கி போகக்கூடியவை வந்து ஆனோடு ரேஸ். ஓகே. ஸோ இதுக்கு அடுத்து இன்னும் குறைச்சி 0.01 mm ஆஃப் மெர்குரி ப்ரெஷரில் வந்து வைக்கும்போது இப்போது ரொம்ப முக்கியமாக என்ன நடக்குது அப்படின்னா, அந்த கேத்தோடிலிருந்து ஆனோடுக்கு இடையில் ஒரு டார்க் ஸ்பேஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இதுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா, இதுக்கு பேர் வந்து க்ரூக்ஸ் டார்க் ஸ்பேஸ் அப்படின்னு வந்து இதுக்கு பேர். இதுக்கு பேர் க்ரூக்ஸ் டார்க் ஸ்பேஸ். க்ரூக்ஸுங்கிறது சயின்டிஸ்டோட பேர். ஸோ அவரோட நேம் வந்து இதில் க்ரெடிட் பண்ணுறாங்க. ஸோ அப்போது ஆனோடு மற்றும் கேத்தோடுக்கு இடையில் ஒரு டார்க் ஸ்பேஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. இதை தவிர இந்த கண்ணாடி குழாயினுடைய வெளிப்புற பகுதி வந்து ஒரு க்ரீனிஷ் க்ளோ வந்து அதில் கிடைக்க ஆரம்பிக்குது. அதாவது பச்சை நிறத்தில் வந்து ஒளிர ஆரம்பிக்குது. அப்போ கேத்தோடிலிருந்து ஆனோடை நோக்கி சில கதிர்கள் வந்து செல்கிறது அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க, கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ இந்த கேத்தோடுங்கிற எதிர்மின் இன்னும் எதிர்மின் சுமை கொண்ட அந்த தட்டிலிருந்து நேர்மின் தட்டை நோக்கி வந்து அது ஓடுறதுனால இது வந்து எதிர்மின்னூட்டம் பெற்ற துகள்களினுடைய கூட்டமாக இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ கேத்தோடிலிருந்து உமிழப்படுறதுனால இந்த கதிர்களுக்கு வந்து கேத்தோடு ரேஸ் அப்படின்னு வந்து நேம் கொடுக்குறாங்க. அப்போ கேத்தோடு ரேஸுங்கிறதா பின்னாளில் என்னன்னு கண்டுபிடிச்சாங்கன்னா எலக்ட்ரான்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய துகள்களினுடைய ஒரு ஒரு கூட்டம். அப்போ அந்த எலக்ட்ரான்கள் வந்து நேர்கோட்டில் ஆனோடை நோக்கி பயணிப்பதால் இந்த கேத்தோடு கதிர்கள் உருவாக்கப்படுகிறது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் எக்ஸ்ரேஸ் அப்படிங்கிறது. ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். ஜஸ்ட் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தவுடனே அதில் கேத்தோடு ரேவை உருவாக்கக்கூடிய டிஸ்சார்ஜ் டியூப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்கும். அடுத்ததாக உள்ளுக்குள்ளே ப்ரெஷரை மாற்றும்போது என்னென்ன நிகழ்வுகள் ஏற்படுது அப்படிங்கிறத நீங்கள் சொல்ல வேண்டியது இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 110 mm ஆஃப் மெர்குரி ப்ரெஷரில் வந்து நோ டிஸ்சார்ஜ் சொல்கிறீங்க. அடுத்தது 100 mm ஆஃப் மெர்குரி ப்ரெஷரில் வந்து இர்ரெகுலர் ஸ்ட்ரீக்ஸ் வித் கிராக்லிங் சவுண்ட்.
அண்ட் 10 mm ஆஃப் மெர்க்குரி ப்ரெஷரில் பாசிட்டிவ் காலம் அண்ட் 0.01 mm ஆஃப் மெர்க்குரி ப்ரெஷரில் தான் கேத்தோட் ரேஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அண்ட் க்ரூக்ஸ் டார்க் ஸ்பேஸ் அண்ட் க்ரீனிஷ் க்ளோ ஆஃப் தி கிளாஸ் டியூப் அப்படிங்கிறதெல்லாம் தென் இந்த இடத்துல நம்ம சொல்கிறோம். சரி, ஒரு 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 முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு க்வெஸ்சன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.